நவம்பர் 7 ஸோ இந்த கான்சோலில் என்ன ஒரு புது விதமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ்பாக்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது கான்சோல் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போன வருஷம் வந்து எக்ஸ்பாக்ஸ் 1S அப்படி வந்து இந்த கான்சோல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் வந்து இது எக்ஸ்பாக்ஸ் 1X. ஸோ இதுக்கு இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கேமிங் கான்சோல் அப்படின்னு எக்ஸ்பாக்ஸ் காரங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஜிபியூஸ் அந்த இதோட பவர் இதெல்லாமே ட்ரூ 4K கேமிங், உங்களுக்கு ஒரு பியூர் 4K கேமிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் இன்பில்ட் 4K கம்பேட்டபிலிட்டி எல்லாமே இருக்குது இந்த எக்ஸ்பாக்ஸ் கான்சோலில். இது மோஸ்ட் பவர்ஃபுல் மிஷின். இதோட ஸ்பெக்ஸ் எக்ஸ்பாக்ஸ் 1S ஓட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 12 GB ஆஃப் GDDR5 ரேம். ஸோ 12 GB ஆஃப் GDDR5 ரேம் இருக்குது. ஸோ எக்ஸ்பாக்ஸ் 1S பார்த்தீங்கன்னா 8 GB தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் இந்த எக்ஸ்பாக்ஸ் 1X வந்து 12 GB ஆஃப் DDR5 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் DDR4 தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் இந்த வருஷம் வந்து GDDR5 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்பில்ட்டாக இதில் 8-core கஸ்டம் AMD GPU கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. அப்புறம் இதோட மேக்ஸிமம் பேண்ட் வித் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேண்ட் வித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் லோடர் டைம்ஸ், அதாவது ஒரு கேம் எவ்வளோ வேகமாக லோட் ஆகுது வந்து இந்த பேண்ட் வித்தை நமக்கு தீர்மானிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பேண்ட் வித்தோட ஸ்பீட் பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ 326 GB/s. யோசிச்சு பாருங்க, ஸோ 326 GB/s வந்து ஒரு கான்சோல் வந்து நமக்கு யூஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், கேமிங்கோட ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுதான் தீர்மானிக்குது. ஸோ இவ்வளோ அதிகமான GPUs இந்த கான்சோல் வந்து முழுக்க கேமர்ஸுக்கு மட்டுமே, ஸோ கேமிங் வந்து எவ்வளோ பிடிக்குமோ ஒரு ட்ரூ ஹை பவர் கேமிங் கேமர்ஸ்க்கு மட்டுமே இந்த கான்சோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்சோல் வந்து அதுக்காகவே தயாரிச்சிருக்காங்க எக்ஸ்பாக்ஸ். ஸோ ஃபுல் கேமர்ஸ்க்காகவே, ஸோ 4K HDR, ஸோ எல்லாமே இருக்குது. HDR-னா ஹை டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே இந்த கான்சோலில் இருக்குது. ஸோ இந்த கான்சோலோட பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 USB 3.0 போர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் 2 HDMI போர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் அடாப்டர் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ பின்னாடி தான் அந்த ஏர் ஃப்ளோ உள்ள வந்து ஹீட்டாக ஏர் வந்து பின்னாடி ஃப்ளோராக வச்சிருக்காங்க. அது ஒரு டிசைன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பாக்ஸ் 1S மாதிரியே டிசைன்ஸ் தான். ஸோ அதை விட கொஞ்சம் சின்ன டிசைன்ஸ், அதுக்கப்புறம் டிசைனில் எந்த விதமான பெரிய மாற்றமே இல்லை. ஸோ ஸ்பெக்ஸில் தான் ரொம்ப அதிகமான மாற்றங்கள். ஸோ 12 GB இருக்குது, அப்புறம் 8-core, அப்புறம் 6 TeraFlops சொல்லுவாங்க. அது வந்து இந்த வாட்டி எக்ஸ்பாக்ஸ் 1X வந்து 6 TeraFlops ஆஃப் மெமரி வந்து நமக்கு இருக்குது. எக்ஸ்பாக்ஸ் 1S பார்த்தீங்கன்னா 4.2 TeraFlops தான், பட் எக்ஸ்பாக்ஸ் 1X வந்து 6 TeraFlops. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா 1 TeraByte ஸ்டோரேஜ் தான். இதை வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஸோ இன்பில்ட்டாக அவங்க வந்து 1 TB ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 2 TB ஆகுது மாதிரி மாற்ற முடியாது. ஸோ அது ஒரு இதுதான். ஸோ அடுத்து என்ன பார்த்து இதோட ப்ரைஸ், ஸோ முக்கியமாக இதோட ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து ஸோ $500 எக்ஸாக்டாக சொல்லணும்னா $499 நம்ம ஊர் காசு படி, ஸோ 30,000. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் எக்ஸ்பாக்ஸ் 1S வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே $400 தான் இருந்தது. அதே மாதிரி PS4 Pro அதுவும் $299 தான், அது $300 தான். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பாக்ஸ் 1X வந்து கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். இருந்தாலுமே இதோட ஸ்பெக்கை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையுமே விட எக்ஸ்பாக்ஸ் 1X வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீடு சொல்லலாம், ஸோ 2.3 GHz ஆஃப் கிளாக் ஸ்பீடில் இருக்குது. ஸோ 12 GB ஆஃப் DDR5 ரேம் இருக்குது, அப்புறம் 8 GB ஆஃப் AMD கஸ்டம் கோர் இருக்குது. ஸோ எல்லாமே புது விஷயங்கள், எல்லாமே புது ஸ்பெக்ஸ், எல்லாமே ஹை அண்ட் ஸ்பெக்ஸ். ஸோ 4K கேமிங் வேறு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஸோ $500 வந்து கொஞ்சம் ஒர்த்து தான். ஸோ இதோட ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரீ புக் வந்து இன்னும் ப்ரீ ஆர்டர் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஒரு ட்ரூ கேமிங் கேமரோட கேமருக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோவை கடைசிக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.